தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஓவைசி உள்ளிட்டவர்களுடன் கூட்டணி சேர்ந்து மூன்றாவது அணி அமைக்கும் திட்டம் இல்லை என்று எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய துணைத் தலைவர் தெகலான் பாகவி தெரிவித்துள்ளார். எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய துணைத் தலைவர் தெகலான் பாகவி கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறுகையில், எஸ்டிபிஐ கட்சி மதம் சேராமல் அனைத்து தரப்பு மக்களின் உரிமைக்காக போராடி வரும் கட்சி. பாரதிய ஜனதா மற்றும் ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் மக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிராக உள்ளதால் இதனை எதிர்க்கிறோம் என்றவர், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் வரவுள்ளது. இந்த நிலையில் அதிமுக கட்சியுடன் பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்து போட்டியிடுகிறது. அதிமுக மீது குதிரை சவாரி செய்து வெற்றி பெற்று விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது என்றார். மதசார்பற்ற கட்சியுடன் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. எங்கள் கட்சி பிரதிநிதித்துவம் பெற்று சட்டசபைக்கு சென்று உரிமைக்காக போராடுவது அவசியம். அடுத்த மாதம் கட்சியின் பொதுக்குழு கூடி கூட்டணி தொடர்பான இறுதி முடிவை எடுக்கும். ஓவைசி உள்ளிட்டவர்களுடன் கூட்டணி சேர்ந்து மூன்றாவது அணி அமைக்கும் திட்டம் இல்லை என்றவர், பெட்ரோல் விலை தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விலைவாசி உயர்ந்து வருகிறது. சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் இல்லாத வாகனங்களுக்கு இருமடங்கு கட்டணம் வசூலிக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றார். பாகிஸ்தானுக்கு எதிராகவோ சீனாவுக்கு எதிராகவோ பாரதிய ஜனதா அரசு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்யவில்லை. மக்களுக்கு எதிராக துல்லியமான மோசமான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி அவதிப்பட வைக்கிறார்கள். ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் இழைக்கிறார்கள். இதற்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். புதுச்சேரியில் இதுவரை கவர்னராக கிரண்பேடியை இருக்க செய்து அந்த மாநில மக்களுக்கு வேண்டிய உரிமைகளை செயல்படுத்தாமல் தடுத்த மத்திய அரசு தற்போது அந்த மாநில எம்எல்ஏக்களை விலைபேசி கவிழ்க்கும் சூழ்ச்சி செய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் அந்த மாநில கவர்னராக தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதிலும் சூழ்ச்சி உள்ளது. புதுச்சேரி மக்கள் இந்த சூழ்ச்சியை முறியடிப்பார்கள் என்று தெகலான் பாகவி கூறினார். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட மதம் ஒரு குறிப்பிட்ட சாரார் என்பதை தாண்டி இந்த நாட்டினுடைய நலன் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் நாட்டு மக்களுடைய ஒற்றுமை இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அக்கறை இதோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அரசியல் பேரியக்கம் தான் எஸ்டிபிஐ கட்சி. எஸ்டிபிஐ கட்சி துவங்கப்பட்டு 11 ஆண்டு காலகட்டத்தில் எந்த சமுதாயமெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ எல்லா சமுதாய மக்களுக்காக வேண்டியும் எஸ்டிபிஐ கட்சி குரல் கொடுத்திருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர்கள் எந்த குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களை எப்போதுமே நாங்கள் பேசுறதில்லை. எஸ்டிபிஐ கட்சி எந்த மதத்திற்கும் எதிரான கட்சியும் அல்ல, எந்த சமூகத்திற்கு எதிரான கட்சியும் அல்ல. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்ஸை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அது கூட ஒரு சமூகத்தின் மீதான வெறுப்பு அதற்கு காரணம் அல்ல. மாறாக இந்த நாட்டில் அண்ணன் தம்பிகளாக வாழ்கிற இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் இந்துக்களும் சகோதர வாஞ்சையோடு வாழ வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற பாரதிய ஜனதா, அந்த ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கிற ஆர்எஸ்எஸ். எனவே அந்த இரண்டு அமைப்புகளையும் அரசியல் கட்சிகளையும் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், எதிர்க்கிறோம் என்பதை தாண்டி குறிப்பிட்ட எந்த சாராருக்கும் எதிராக எஸ்டிபிஐ கட்சி எப்போதுமே செயல்படுவதில்லை. அந்த வகையில் கடந்த காலங்களில் சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல்களில் எஸ்டிபிஐ கட்சி களம் கண்டிருக்கிறது, போட்டியிட்டு இருக்கிறது. அனைத்து எஸ்டிபிஐ கட்சி இதற்கு முன்பு பெற்ற வாக்குகள் வெறும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் மாத்திரமல்ல, எல்லா சமுதாய மக்களும் எஸ்டிபிஐ கட்சிக்காக வாக்களித்திருக்கிறார்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலில் கடந்த காலங்களில் எஸ்டிபிஐ கட்சி தனித்து போட்டிட்டு இருந்தாலும் நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலை ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் களமாக நாங்கள் பார்க்கிறோம்.